வெல்கம் டு ஐரக் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆரியோ ஓகே பிபி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். விஜய் தக் லைஃப் மாநாடு வீடியோ தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? விழுப்புரத்தில் நடிகர் விஜய் நடத்தி வைத்த இலவச திருமண விழா ரசிகர்களின் ரகையால் பெரும் கலவரத்தில் முடிந்தது. பழசு. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு அக்டோபர் 27 தேதி விக்கிரவாண்டியில் உள்ள வி சாலையில் நடைபெற உள்ளது. அடிச்ச முதல் பாலே சிக்ஸ்னு சொல்ற மாதிரி நாம இதுவரை விஜய் அண்ணாவோட காமன் கூல் அண்ட் கியூட்டான என் நெஞ்சில் குடியிருக்குமா தான் கேட்டிருப்போம். பட் முதல் முறையா? ஆமா, எதுக்கு இங்க இந்த அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு அவங்க இவங்க எதுக்குங்க பிரிச்சு பார்க்கணும்? மேடையில இருந்தாலும் சரி, மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இந்த நான் நீ நாங்க நீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாம யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்ப நம்ம பார்க்க போறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் குடி இருக்கும் ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும், ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கம். நடந்த முதல் மாநாட்டிலே விஜயனா ஒருத்தரையும் விட்டு வைக்கல வச்சு செஞ்சுட்டா இருந்தா சொல்லணும். பகுத்தறிவு புரட்சியாளர் தந்தை பெரியார். என்னது பெரியார் உங்க கொள்கை தலைவரா? அப்படின்ட்டு ஒரு கூட்டம் அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு கூச்சல் மேல கூச்சல் போட்டுக்கிட்டு ஒரு பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு திருக்குறளோட உயிர் நாதத்தை நம்மளுடைய அடிப்படை கோட்பாடா கொள்கையை அறிவிச்சப்பவே நம்மளுடைய உண்மையான எதிரி யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். பிறப்பை வச்சு ஏற்றத்தாழ்வு இல்லவே இல்லை, அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கைய கையில எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்காருல. இப்ப ஓபனா அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த கதறல் இன்னும் இன்னும் கண்டுபிடிக்கவே முடியாது. கருத்தியல் பேசி கொள்கை நாடகம் போடும், கலாச்சார பாதுகாப்பு வேஷமும் போடும், அதுக்கு முகமே இருக்காது, முகமுடி தான் இருக்கும், முகமுடி தான் முகமே. இப்படி முகமுடி போட்ட கரப்ஷன் கபடதாரிகள் தான் இப்ப நம்ம கூடவே இருந்துகிட்டு இப்போ இங்க நம்மள ஆண்டுகிட்டு இருக்காங்க. எஸ் ஐ ரிபீட், எக்ஸாம் எழுதின உடனே ரிசல்ட் வர்ற மாதிரி நல்ல ரிசல்ட் கொடுக்கிற திட்டங்களை தீட்டணும், அது முறையை அமல்படுத்தணும், அது போய் மக்கள் கிட்ட போய் சேரணும், போய் சேர்ந்துச்சான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். சோறு சாப்பிட்டாதாங்க பசியாரும், சோறுன்ற வார்த்தையை சொல்றதெல்லாம் பசியாராது. மக்களுக்காக நம்ம கொண்டு வர பிளான்ஸ் எல்லாம் பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகிற பிளான்ஸ், சும்மா இந்த உதார் ஓடுற பிளான்ஸ். மீன் பிடிச்சு கொடுக்க கூடாது, அது தப்பு. மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும், அதுதான் சரி அப்படி இப்படின்ட்டு சில பேர் சொல்லிக்கிட்டு சுத்துவாங்க. ஆனா நாங்கெல்லாம் அப்படி இல்லைங்க, கான்செப்டே வேற, பக்கா பிராக்டிக்கல் தாங்க. முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கத்துக்கிட்டு வாழட்டும், அரசியல் வாழைந்தி நிக்க போற கூட்டம். எஸ், திஸ் இஸ் அ மாஸ் கேதரிங், நாட் ஃபார் கேஷ் பட் ஃபார் அ குட் காஸ். அதனால இந்த மீடியா ட்ரோலு, இந்த சோசியல் மீடியா ட்ரோலு, ஆபாசம், இதெல்லாம் வச்சு இந்த அவதூறு பரப்புறது என்ன, இந்த பயோஸ்கோப்லாம் காட்டுறது. ஒரு கூட்டம் கொஞ்ச காலமா ஒரே பாட்டை பாடிக்கிட்டு, அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் அவங்க மேல பூசிட்டு இந்த பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு, ஆனா இவங்க மட்டும் இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்லாம் போட்டுக்கிட்டு
இந்த தேர்தல் நேரத்தில் இந்த அறிக்கை சவுண்டெல்லாம் விட்டுக்கிட்டு இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஃபாசிசம் 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 அவ்வளோதான். ஒற்றுமையாக இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறதே ஒரு வேலையாக போச்சு. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அவங்க ஃபாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமா? இனிமே கவலைப்படாதீங்க, உங்க மகன் உங்க அண்ணன் உங்க தம்பி உங்க தோழன் உங்க விஜய் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்கள ஒருத்தனா உறவா நட்பா என்னை பாக்குற குட்டீஸ்ல இந்த பாட்டிஸ் இருக்கு எல்லாருக்குமான ஆளாதான் இருக்கும். இதுவரை ஒரு அரசியல்வாதியா பேசின விஜயனா ஆக்டர் விஜயா சில விஷயங்களை சொல்ல நினைக்கும் போது பார்த்திபன்ல இருந்து லியோவா மாறி நான் தாண்டா லியோன்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்திருப்பாரு. வரைக்கும் கொள்கை கோட்பாட்டு அரசியல்னு புதுசா ஒரு விஜய பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க பார்க்க போறது உங்களோட அப்பப்போ ஹார்ட் டு ஹார்ட் பேசுற அந்த விஜய். என்னதான் நீங்க என்ன தளபதி தளபதினு ஆசையா கூப்பிட்டாலும் இந்த கூத்தாடி கூத்தாடின்னு சொல்றாங்களே அந்த விஜய் கூத்தே இந்த மண்ணோடும் மக்களோடும் கலந்த ஒண்ணு. இந்த கூத்தாடின்ற பேர் ஏதோ நமக்கு மட்டும் வந்தது இல்லைங்க, அன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம ஊரு வாத்தியார் எம்ஜிஆரையும் ஆந்திராவில அவங்க ஊரு வாத்தியார் என்டிஆரையும் அவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே இதே மாதிரிதான் கூத்தாடி கூத்தாடின்னு தான் கூப்பாடு போட்டாங்க. அவங்களுக்கே அப்படி கூப்பிடும் போது நம்மளை கூப்பிடாமலா இருப்பாங்க. ஆனா அந்த ரெண்டு கூத்தாடி தாங்க அந்த ரெண்டு மாநிலத்தோட ஆக பெரும் தலைவர்களாகி இன்னைக்கும் மக்கள் மனசுல ஒரு நீங்க ஒரு புகழோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. சினிமானா என்ன வெறும் டான்ஸ் பாட்டு ஃபைட்டு காமெடி என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தானா? தமிழரோட கலை இலக்கியம் வாழ்வியல் பண்பாடு தாங்க சினிமா. என்டர்டெயின்மெண்ட் காரணத்தையும் தாண்டி சமூக அரசியல் புரட்சிக்கு உதவின ஒரு பவர்ஃபுல் டூல் தாங்க சினிமா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், கூத்தாடினா என்ன ஏதாவது கேவலமான ஒரு பேரா இல்ல ஏதோ கெட்ட வார்த்தையா? கூத்து அது சாதாரண வார்த்தை இல்ல. ஏன்னா கூத்து சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், கோபத்தை பேசும், சோகத்தை பேசும், அரசியலை பேசும், அறிவியலை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும், உண்மையை பேசும், உணர்வோட பேசும். இதெல்லாத்தையும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம கொண்டாட்டமா ஆரம்பத்துல நாமளும் இந்த சினிமா இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை, முடி சரியில்ல, நடை சரியில்ல, உட சரியில்ல, எனக்கிட்டு இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனா கொஞ்சம் கூட கலங்காம, கொஞ்சம் கூட கலங்காம ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து சுத்தி சுத்தி சுழண்டு சுழண்டு உழைச்சி உழைச்சி மேல வந்தவன் மேல வந்தவன் இந்த கூத்தாடி. அப்ப கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது. அதன் மூலமா எனக்கு கிடைச்ச மத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்ல, நீங்க தான். என்னடா இந்த விஜய் யாரு பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன்றான், யாரு பேரையும் அழுத்தமாவே சொல்லவே மாட்டேன்றான், இவனுக்கு என்ன பயமா அப்படி இப்படின்ட்டு ஒரு சில இந்த அரசியல் விஞ்ஞானிகள் இந்த நக்கல் நையாண்டிகள் இதெல்லாம் நடக்கும் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது, சொல்ல தில் இல்லாம அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்கிறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல. இங்க தாக்கி பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறது, தலைமுறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசுறது, அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரவே இல்லை. மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசென்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அரசியல் இனிமையா இருந்தாலும் சரி, ஐடியாலஜிக்கல் இனிமையா இருந்தாலும் சரி, டீசன்ட் அப்ரோச் டீசன்ட் அட்டாக், ஆனா அது டீப்பா இருக்குங்கிறத மட்டும் இப்ப நாங்க சொல்லிக்கிறோம். அவ்வளவுதான், சூப்பர், நல்லா இருந்துச்சு, சூப்பரா எடிட் பண்ணி இது பண்ணிருந்தாங்க. ஆனா பயங்கரமா இது வந்து அதாவது இவங்க யாருமே யாரை மென்ஷன் பண்ணுமோ அது கரெக்டாக மென்ஷன் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்கள அவ்வளோ மோசமாக ஒரு தப்பான வார்த்தையோ இல்லை அவங்கள தரைகுறைவாக பேசுகிறதோ அந்த இதெல்லாம் இல்லை. அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அதை தான் சொன்னாங்க தவிர எந்த இது. இப்போ நிறைய கட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த அசிங்கமாக பேசுகிறது, ரொம்ப கேவலமாக பேசுகிறது, கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறது அதெல்லாம் பேசி இது பண்ணுறாங்க. அதை அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஆமா, இவர் பேசினது வந்து யார யாரெல்லாம் பேசணுமோ என்ன பேசணுமோ நம்ம மூலியமா என்னென்னா பேசணுமோ எல்லாமே அவர் பேசின மாதிரி இருந்துச்சு. நம்ம பேசுறது எல்லாமே அவர் பேசின மாதிரி இருந்துச்சு எனக்கு.
அது வந்து யார் யாருக்கெல்லாம் வலிக்கணுமோ அங்க போய் வலிச்சது, என்னென்ன கலவரம் வரணுமோ அது ஆளுக்கு ஒரு ஒரு மாநாடு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் எங்களுக்கு கூட்டம் வருது பாரு காட்டுற மாதிரிதான் இருந்துச்சு அது. ஏன்னா நிறைய நியூஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க தொடர்ந்து. நல்லா இருந்துச்சு, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா நல்லாதான் இருக்கும்ல, வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்கும், எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, நீங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பை.